அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துல இருக்கும். நிறைய வணிக சம்பந்தப்பட்ட நிறைய பதிவுகள் எல்லா இடத்துலையும் யாராரோ போட்டிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து முழுக்க முழுக்க திறமைசாலிகளுடைய படைப்புகளை, அவங்களுடைய திறமைகளை, அவங்க வச்சிருக்கக்கூடிய பொருட்களை பற்றி இன்னைக்கு அழகாக நம்மளோட பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். ஏன்னா நிறைய மக்களுக்கு வந்து தேடுதல்கள் நிறைய இருக்கும். வாழ்க்கை என்பதே தேடுதல் தான். கடற்கரையில் கால் பதிக்காமல் கூட நடந்துடலாம், வாழ்க்கையில் கண்ணீர் பதிக்காமல் நடக்க முடியாது. அதே போல தான் இன்றைக்கி நீங்கள் தேடக்கூடிய ஒவ்வொரு தேடுதலுக்கும் இவர்கள் உங்களுக்கு விடையாக அமைவாங்க. வாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க, என்னென்ன விஷயங்கள் இங்கே நடக்குது, என்ன மாதிரி மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்றத இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம். வாங்க. என்னுடைய பேர் பிஎல் மகிழ்னன். என்னுடைய தொழில் டிம்பர் அண்ட் பிளைவுட்ஸ். அனைத்து விதமான மரமும் ஒட்டுப்பலைகள், அதாவது டிம்பர் அண்ட் பிளைவுட்ஸ், வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மரங்கள், உள்நாட்டு மரங்கள் மற்றும் பிராண்டட் அண்ட் நான் பிராண்டட் பிளைவுட்ஸும் எங்களிடம் உள்ளது. அதுபோக நாங்கள் வாசக்கால், ஜன்னல் மற்றும் இன்டீரியர் செய்து கொடுக்கின்றோம். எங்களுடைய வணிக நிறுவனத்தின் பெயர் ஓமுருகா டிம்பர் அண்ட் பிளைவுட்ஸ், ஓமுருகா ராயல் டோர்ஸ் அண்ட் பிளை, 49/45 கோடம்பாக்கம், பாளையக்காரன் ஸ்ட்ரீட், சென்னை. நன்றி. 9840250881 வணக்கம். என்னுடைய பெயர் சுந்தர். நான் நிறை கார்பரேட் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்னும் வணிக நிறுவனத்தை நடத்தி கொண்டு வருகிறேன். இதில் வங்கி மற்றும் வங்கி சாரா நிறுவனங்களின் மூலமாக, அதாவது பேங்க் அண்ட் என்பிஎஃப்சி சொல்லுவோம், அதன் மூலமாக தொழில் செய்பவர்களுக்கான குறுகிய கால மற்றும் நீண்ட கால கடன்களை சிறந்த முறையில் செய்து கொண்டிருக்கிறோம். வேலையில இருக்கிறவங்களுக்கு என்ன ப்ரொசீஜர், வேலை இல்லாம செல்ஃப் எம்ப்ளாய்டு அந்த மாதிரி இல்ல? நான் பண்ணக்கூடியது வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு செக்மெண்ட் மட்டும். அதுலயும் வந்து 1 கோடிக்கு மேல டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய கிளைண்ட்டுக்கான சேவை மட்டும் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா நான் என்னுடைய 22 வருட எக்ஸ்பீரியன்ஸும் அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில தான் இருக்கு, அந்த பர்டிகுலர் ஃபீல்டுல தான் இருக்கு. இந்த சாலரி செக்மெண்ட் நான் பண்றது இல்ல. இப்ப ஜெனரலா ஒருத்தர் பிசினஸ் பண்ணா எவ்வளவு அமௌண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு நீங்க லோன் அவைல் பண்ணுவீங்க? முதல் கண்டிஷன் வந்து என்னன்னா, அந்த கஸ்டமர் வந்து 2 வருடம் முடிஞ்சிருக்கணும் பிசினஸ் ஆரம்பிச்சு. டர்ன்ஓவர் வந்து நான் சொல்றது இந்த 1 கோடி ரூபாய்க்கு மேல இருக்கணும் அப்படிங்கறது வந்து செக்யூரிட்டி இல்லாமல் கடன் வாங்குவதற்கான கண்டிஷன் அது. இப்ப கொலாட்டல் கொடுத்து வாங்குறதா இருந்தா நம்ம 10 லட்சம் டர்ன் ஓவர் பண்றவங்களை கூட 20 லட்சம் லோன் பண்ண முடியும். இப்ப சப்போஸ் வந்து ஒருத்தவங்க வந்து 2 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணிருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி எதுவுமே இல்லைன்னா கூட அவங்களுக்கு 1 கோடி ரூபாய் லோன் வேணும்னாலும் நம்ம வங்கி மூலமும் வங்கி சாரா நிறுவனம் மூலமாகவும் பண்ணி கொடுக்க முடியும். பட் என்ன அப்படின்னா, செக்யூரிட்டி இல்லாம பண்ணும்போது அவங்களோட ரீபேமெண்ட் டெனியர் வந்து 3 வருஷம் இல்லைன்னா 4 வருஷம், அதாவது 36 மாதம் இல்லைன்னா 48 மாதங்கள் தான் இருக்கும். ஒரு கஸ்டமரால வந்து 3 லட்ச ரூபாய் இஎம்ஐ கட்ட முடிஞ்சா அவங்க 1 கோடி ரூபாய் லோன் பண்ணி கொடுக்க முடியும். ஈவன் அவங்களோட வருட டர்ன் ஓவர் வந்து 2 கோடி ரூபாய் இருந்தா கூட இந்த 1 கோடி ரூபாய் பண்ணி கொடுக்க முடியும். என்னுடைய அலைபேசி எண் 9841001668. வணக்கம். என்னுடைய பெயர் ராமராஜ். என்னுடைய சொந்த ஊர் திருநெல்வேலி. நான் சென்னையில் வந்து 1984 வசித்து வரேன். என்னோட தொழில் வந்து அடுக்ககங்கள் கட்டுறது. என்னோட மகள் பெயரில் அடுக்ககங்கள் கட்டி கொடுக்குறேன். பிரீதா ஹோம் டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம். இது வந்து வடபழனியில் தலைமையிடமாக வச்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. தற்சமயம் ஊரப் பக்கத்தில் வேலை நடந்துகிட்டு இருக்கு. என்னோட குறிப்பாக என்னோட கட்டிடங்களுக்கெல்லாம் தமிழ் பெயர் சூட்டியிருக்கிறேன். பொதிகை, பொருணை, எழில், பொழில் அப்படிங்கிற மாதிரி தமிழ் பெயர் சூட்டி இருக்கிறேன். பொதுவா உங்களோட கருத்து, தனி வீடு வாங்குறது பெஸ்ட்டுங்களா இல்லாட்டி பிளாட் வாங்குறது பெஸ்டா? அது என்ன பிளஸ், தனி வீட்டுல என்ன பிளஸ்? இடங்களை பொறுத்து, பகுதியை பொறுத்து. இப்ப வந்து சென்னையை விட்டு கொஞ்சம் வெளியே பொறுப்பா போனீங்கன்னா தனி வீடு வாங்குறது நல்லது. சென்னையில வந்து நீங்க வாங்க முடியாது, அதிகமா பணம் கொடுத்து வாங்க முடியாது. அதனால இங்க பிளாட் தான் சென்னையில அட்வைசபிள்.
என்னோட சிறப்பு சொல்லிடுறேன். என்னோட சிறப்பு வந்து 1995 என்னோட முதல் சைட்ல ஒரு வாடிக்கையாளருக்கு 125,000 வீடு கொடுத்துருக்கேன். அது வந்து அவங்க ரொம்ப ஏழ்மை நிலையில இருந்தாங்க, குறைந்த ஏரியா தான் சதுரடி. அவங்க என்கிட்ட கொடுத்த முன்பணம் வந்து வெறும் 25,000. நான் அவங்களுக்கு 1,00,000 லோன் வாங்கி கொடுத்து சதுரடியும் வந்து 239 சதுரடி. இது ஒரு சாதனையா நினைக்கிறேன். அதே மாதிரி தொழில் யுத்தியில பாத்தீங்கன்னா, இப்போ ஏதாவது பைனான்ஸ் இல்லை அப்படி குறைவா இருக்கிற நேரத்துல நான் ஒரு கட்டிட வேலை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆரம்பத்துல கார் கொடுக்குறேன், பைக் கொடுக்குறேங்கிற பரிசு கொடுக்குற மாதிரி என்னோட திட்டம் வந்து ஒரு வெற்றி அடைந்த திட்டம் வந்து, ஒரு வீடு வாங்கினா ஒரு வீடு இலவசம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை கொடுத்து அதை செயல்படுத்தி வெற்றிகரமா முடிச்சிருக்கிறேன். ஒன்னுக்கு ஒன்று ஃப்ரீ. எனக்கு ஒரு கட்டுப்பாடு என்ன அப்படின்னா, முதல்ல எனக்கு முன்பணம் மொத்தத்தையும் கொடுத்துடணும். அதை நான் ஒரு மூலதனமா வச்சு செயல்பட்டு அப்படி செய்துட்டு இருக்கிறேன். இப்ப கரண்ட் ப்ராஜெக்ட் எங்கெங்கெல்லாம் போயிட்டு இருக்கு? இப்ப ஊர பக்கத்துல ஒரு பெரிய ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குது. என்ன பட்ஜெட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 45 லட்சத்திலிருந்து 65 லட்சம் வரைக்கும். 45 லட்சத்துல எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்? 850 சதுரடி கொடுக்கறேன். 850? ஆமா, 850. ஃப்ளோர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? கீழே தரைதடம் முழுக்க பார்க்கிங், அதுல இருந்து 3 மாடி, லிப்டோட சேர்த்து, மின் தூக்கியோட சேர்த்து. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ரஞ்சித். என்னோட நிறுவனம் பேர் பாத்தீங்கன்னா பிரகிருதி இன்டீரியர். என்னோட பிசினஸ் பாத்தீங்கன்னா ஹோம் இன்டீரியர் சொல்லுவாங்க. வீட்டுல நான் அனைத்து ஒர்க்கும் பண்ணிட்டு கொடுத்துட்டு இருக்கோம். ஃபால் சீலிங் அண்டு மாடலர் கிச்சன் அண்டு வால்பேப்பர்ஸ் கட்டன்ஸ் எல்லாமே வீட்டுக்கு தேவையான அனைத்து இதுவும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார். சிறந்த ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ பண்ணுறீங்க? 3D வால்லாம் ஸ்கொயர் ஃபீட் பேசிக் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 170 பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இன்டீரியர் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு வீட் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்ரூமு சிங்கிள் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 lakhs பண்ணி கொடுத்துடலாம். எல்லாமே உங்களுக்கு சிம்பிளாக இன்க்ளூடிங் கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்து சிம்பிளாக பண்ணணும்னா சிங்கிள் நான் சிங்கிள் பெட்ரூம் மட்டும் சொல்கிறேன். மினிமம் உங்களுக்கு ஒரு 450 ஸ்கொயர் ஃபீட் அதுக்குள்ளனா மினிமம் பண்ணி கொடுத்துடலாம். மெட்டல் ஏற்ற மாதிரி ஒரு ரேட் டிஃப்ரென்ஸ் வரும் உங்களுக்கு கண்டிப்பாக. நீங்க அது வந்து எல்லாமே ரெடிமேட் தான். அது ஜஸ்ட் நீங்கள் அதை ஃபிட் ஸ்விங் தான் பண்ணி தர. வுட்டில் பண்ணுறதோட பிவிசியில் பண்ணுறதோட குவாலிட்டி பேஸ் நல்லாயிருக்கும். பட் ஆனால் பார்க்குறதுக்கு ஐலுக்காக இருக்காது, வுட்டோட இருக்காது. இப்போ உங்களுக்கு ஒரு வீடு கொடுத்தோம்னா எவ்வளோ நாள் டைம் எடுத்து? மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆன்லைன் யூபிஎஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம் சார். இப்போ நாங்கள் அவங்களோட வெண்டர்ஸ் தான். இப்போ நாங்கள் மினிமம் அவங்க வந்து 45 டேஸ் கேட்பாங்க ஆன்லைன்லேயே. நாங்கள் அவங்களுக்கு 30 டேஸில் முடிச்சு கொடுக்குறோம். அதே ப்ராஜெக்டை 30 டேஸில் முடிச்சு கொடுத்துறோம். எவ்வளோ மினிமம் எவ்வளோ சீக்கிரம் முடிச்சிடணுமோ மினிமம் முடிச்சு கொடுத்துருவோம். உங்கள் காண்டாக்ட் நம்பர்? என்னோட காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 9940444397. வணக்கம். என்னோட பேர் ராஜேந்திரன். நிறுவனத்தின் பேர் ராயல் கன்சாலிடேட்டட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட், RCCPL அப்படின்னு சொல்லுவாங்க. என் நிறுவனத்தோட சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன சேவைகள் செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து கட்டுமானத்துறை சம்மந்தப்பட்ட அனைத்து சேவைகளும் செய்கிறோம். எங்கள் நிறுவனம் வந்து எலக்ட்ரிக்கலில் இஎஸ்ஏ லைசன்ஸ் கான்ட்ராக்டர் நாங்கள். எலக்ட்ரிக்கலில் பார்த்தீங்கன்னா இஎஸ்ஏ லைசன்ஸ்னா எலக்ட்ரிக்கல் சூப்பர் ஏ கிரேடு. அதில் வந்து லோ வோல்டேஜ் இது ஹை, நோ லிமிட் ஆஃப் வோல்டேஜ், எல்லா சப்ஸ்டேஷன் ஈவன் வீட்டில் இருக்கிற ஒயரிங்லேருந்து சுவிட்ச் பாக்ஸ்லேருந்து அதுமாரி சப்ஸ்டே பெரிய பெரிய நிறு தொழிற்சாலைகள், ஹாஸ்பிட்டல்ஸு, அப்புறம் ஹோட்டல்ஸ், ஸ்டார் ஹோட்டல்ஸு, சின்ன சின்ன நிறுவனங்கள், பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்கு. எங்களோட குறிப்பிட்ட சொல்ல வேண்டிய நிறுவனங்கள் மல்டிநேஷனல் கம்பெனிஸ்னு பார்த்தீங்கன்னா டெக் மஹிந்திரா லிமிடெட், டாடா ட்ரஸ்ட், SBOA ஸ்கூல்ஸ், அப்புறம் இது மாதிரியான ஃபிளக்ஸ்ட்ரானிக்ஸ், அக்ஷன்சர், இது மாதிரி மல்டிநேஷனல் கம்பெனிஸ்க்கு, ஐடி செக்டர்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் எலக்ட்ரிக்கல். இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொந்தமாக வீடு வாங்கி இடம் கட்டுவாங்க, அப்படி போறது பெஸ்டா இல்லாட்டி லேபர் பேஸ்ட் கான்ட்ராக்ட் பெஸ்டா எப்படின்னு சொன்ன மாதிரி, ஒரு இன்ஜினியரிங் குவாலிஃபைடு கான்ட்ராக்டர்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20% அதிகமா செலவு பண்ணுவீங்க. ஆனா
அந்த நீங்க 20% மிச்சப்படுத்துறதுக்காக நீங்க காலம் பூரா செலவு பண்ண வேண்டிய செலவு பாத்தீங்கன்னா 100% மேல அடிஷனலா செலவு பண்றீங்க உங்க லைஃப்ல. ஏன் காரணம் என்னன்னா, சரியான தரத்துல முறையான கார்னர்ஸ், இப்ப வந்து ஒரு பினிஷிங், ஒரு இப்போ ஒரு வீடு எடுத்துட்டீங்கன்னா ஒரு வால் வந்து கொத்தனார் அந்த காலத்துல சிறப்பா செஞ்சாங்க, இப்ப அந்த மாதிரியான நிலைமை இப்ப இல்லை. ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியர்ஸ் பண்றாங்கன்னா ஒரு மார்க்கிங் பண்றது பேஸ்ல இருந்து ஸ்ட்ரக்சரல் டிசைன் எல்லாம் ப்ராப்பரா எடுத்து அவரோட இப்போ நேச்சுரல் கலாமிட்டிஸ் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்ப ஃபவுண்டேஷன், ஒரு ஒரு சாயில், ஒரு மண்ணு தரத்துக்கு தகுந்த மாதிரி பில்டிங் கட்டணும். ஒரே மாதிரி பில்டிங் கட்டுறது வந்து அது வந்து கொத்தனாருங்க நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க 8mm 8mm ராடு போடுறோம்னா அதே ராடு எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ணுவாங்க, அது பண்ணக்கூடாது. பொதுவான ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, சொந்தமா வீடு கட்டும் போது ஒரு பட்ஜெட் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பட்ஜெட் இழுத்துக்கிட்டே போகணுவாங்க. தவறான நோக்கத்துல சில பேர் செய்த தவறு அது. ஆக்சுவலா வந்து ஒரு அவரோட தேவைகள், ஒரு கன்சியூமரோட தேவை என்ன, உங்களோட தேவை என்ன மாதிரி, உங்களோட பட்ஜெட் எந்த லிமிட்ல உங்களுக்கு பண்ணணுங்கிறத முறையா கேட்டு எடுக்கும் போதே அதுக்கான டிசைனோட அவரு ஒரு டிராயிங் போட்டு அதுல டிராயிங்க்கு டிசைனுக்கு கையெழுத்து போட்டு வாங்கிட்டு அந்த கையெழுத்து போட்டதுக்காக வேலை அவரும் அடிஷனலா கேட்க கூடாது, இவரும் அடிஷனலா சொல்லக்கூடாது. ரெண்டு பேருக்குள்ள முறையான ஒப்பந்தத்தோட செஞ்சாங்கன்னாக்க அந்த குறிப்பிட்ட காஸ்டுக்குள்ள முடிச்சிடலாம். இதுல வந்து சில எப்ப அந்த மாறும் அப்படின்னா, இப்ப கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜனவரிக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 30% வந்து இரும்போட டிஎம்டி பார்ஸா இருக்கட்டும் சிமெண்ட் காஸ்டா இருக்கட்டும் எல்லாம் மாறிடுச்சு ரேட்டு. இப்ப அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு வந்து கமிட் பண்ணிடுறாங்க, கமிட் பண்ணிட்டு இந்த டேஸ்க்குள்ள நான் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கான்ட்ராக்ட் வந்து வாங்குறாங்க. இப்ப அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஆபீஸ் இருக்கணுமா, இல்லாட்டி ஆபீஸ் இல்லைன்னாலும் பரவாயில்ல நம்பி கொடுக்கலாமா? அது வந்து தனிப்பட்ட முறையில, தனிப்பட்ட முறையில ஒரு இன்ஜினியரியோ இல்ல இவங்களுக்கும் ஒரு குடும்ப நண்பரா இருந்தா கொடுக்கலாம். குடும்ப நண்பர் இல்ல, இவர் வந்து புதுசா நீங்க ஒருத்தர் சந்திச்சு கொடுக்குறீங்கன்னா பதிவு பண்ண நிறுவனமா இருக்கணும், அவங்க அனுபவத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும், அந்த பதிவு பண்ண கம்பெனியோட ஜிஎஸ்டி நம்பர் எல்லாம் கரெக்டா அவங்க பதிவு மாசம் மாசம் ரிட்டர்ன் ஃபைல் பண்றாங்களா, இது எந்த எந்தெந்த பில்டிங் பண்ணிக்கா ஒரு பார்வையிட்டுக்கிட்டா உங்களுக்கு நல்லது. ஏன்னா எல்லாருமே நான் பண்ணித்தரேன்னு சொல்லுவாங்க, ஒரு 4 வருஷம் ஒரு இடத்துல வேலை பார்த்துருப்பாரு, நல்லா பேசுறது வந்து செயல்பாடுல வேற மாதிரி இருக்கும். அதுல ஒரு நிறுவனங்கும் போது ஒரு பதிவு செய்த நிறுவனம் திடீர்னு ஒரு ஏமாத்திட்டோ வேற எதுவும் போயிட முடியாது. உங்களுக்கு நிறுவனம் பதிவு செஞ்சிருந்தாங்கன்னா எத்தனை வருஷம் ரெக்கார்டு, எவ்வளவு வருஷம் அனுபவங்கிற ஒரு ப்ரொஃபைலை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வேலை கொடுக்கறதா எப்பவுமே நல்லது. உங்களுக்கு உறவினரா இருக்காரு, தெரிஞ்சவரா இருக்காரு, நீண்ட கால நண்பரா இருக்காருன்னா அவர் நம்பி கொடுக்கறது தப்பு கிடையாது. இப்ப பொதுவா வந்து ஒரு வீடு கட்டுறவங்க சொல்ற முதல் விஷயம், இபி உங்களோடது, டிரைனேஜ், அப்புறம் வந்து செப்டிக் டேங்கு, மேல இருக்கிற டேங்கு, இதெல்லாம் உங்களோடது, போர் உங்களோடது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் 6 லட்சத்துக்கு வந்து எஸ்டிமேட் கொண்டு வந்துடுறாங்க. இதெல்லாம் ஓனர் சம்பந்தப்பட்டது தானா? எல்லாமே ஓனர் சம்பந்தப்பட்டது தான் சார். இந்த வீடு அவரு தானே, அதனால அவர் சம்பந்தப்பட்டது தான். இதுல என்னன்னா, இதான் இப்ப ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஒருத்தர் வீடு கட்டும் போது இதெல்லாம் எனக்குள்ள செலவுதான் அப்படின்னு ஏத்துக்கிறதுக்கு மனப்பான்மை இருக்கணும். இன்னொன்னு வந்து சொல்லும் போது ஒப்பந்ததாரர் வந்து முறையா இது எல்லாமே இது சேர்ந்துச்சுன்னா இவ்வளவு அமௌண்ட் வரும், இதெல்லாம் சேரலன்னா இவ்வளவு அமௌண்ட் வருங்கிறத ஒரு முறையா சொல்லிடணும். அது சொல்லாம செய்யும் போது இவ்வளவுதான சீப்புன் ரேட்டு ரேட்டை கொடுத்து அப்ரூவ் வாங்கிட்டு பண்ண ஆரம்பிச்சுட்டு, இல்ல சார் இதெல்லாம் டேங்கு யூஜி சம்ப நான் என் கணக்குல சேர்க்கல, படிக்கட்டு என் கணக்குல சேர்க்கல, மொட்டை மாடி இருக்க தண்ணி டேங்கு இதெல்லாம் இல்லாம வீடு ஏங்காது. ஆனா இது கண்டிப்பா வேணும். அதே போல வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, பிளான் அப்ரூவல் இல்லாம நீ ஒரு ஃப்ளோர் வாங்கிக்கீங்க, நம்ம 3 ஃப்ளோர் கூட கட்டிக்கலாம் அப்படின்றாங்க. ஆனா முறையானது அப்ரூவல் வாங்கிட்டு அதுல என்ன இருக்கு அது மாதிரிதான் கட்டணுமா? இதான் சரி. அதாவது நல்ல கேள்வி, ஒவ்வொருத்தரும் வீடு கட்டுறது மாதிரி சிந்திக்க வேண்டிய ஒரு செயல். ஒரு 100% கட்டினாலும் சரி, கம்பல்சரி முறையா பர்மிஷனோட நம்ம லேண்ட் அப்ரூவல் இருக்கா, நாளைக்கு அது நாளைக்கு எந்த பிரச்சனையும் வராதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது லேண்ட் அப்ரூவல் பர்மிஷன் வாங்கிட்டு கட்டுறதுதான் எப்பவுமே நம்ம தலைமுறைக்கு நல்லது. வீடுங்கிறது இன்னைக்கு நாளைக்கு வாழ்ந்துட்டு நாளைக்கு போற இடம் லாட்ஜ் மாரி கிடையாது. நம்ம வீடுங்கிறது தலைமுறைக்கான ஒரு தளம், அதை வந்து முறையா அந்த லேண்டை ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும். அந்த ரிஜிஸ்டர் பண்ண லேண்டு அப்ரூவல் லேண்டான்னு பார்க்கணும். அப்ரூவல் லேண்டை வந்து சிஎம்டி பர்மிஷனோடவோ கார்பரேஷன் எந்த லிமிட்ல வரும் அந்த லிமிட்ல நம்ம அப்ரூவல் வாங்கிட்டு, அப்ரூவல் வாங்கின பிறகுதான் நீங்க கட்டுமானத்தை ஆரம்பிக்கிறது தான் சிறந்த ஒரு வாழ்க்கைக்கு எந்த தொந்தரவும் இல்லாம இருக்கும். நாளைக்கு நம்ம குழந்தைகளுக்கு நல்ல சுத்தமான சொத்தை கொடுத்தோம் அப்படிங்கிற திருப்தியோட நீங்க இருக்கலாம். அப்புறம் தெருக்கூத்து பிளாட் வாங்க கூடாதுன்றாங்க, சில பேர் கார்னர் பிளாட் வாங்க கூடாதுன்றாங்க, அதுல என்ன பிளஸ் மைனஸ்?
இது அவங்கவுங்களோட அது வந்து வாசு சம்பந்தப்பட்ட அவங்கவுங்க தனிப்பட்டோட விருப்பம் தான். ஆனா வந்து தெருக்குத்து இப்போ ஒரு சிலருக்கு பெரு ஒவ்வொருத்தருக்கும் இதிகாசங்களை போறேன்னு தப்பா நினைச்சுக்கோனா, ராவணனுக்கு ஒரு எது எப்படி ஜெயிக்கணுங்கிற நோக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எந்த மூலையும் பெரிய மூளை இல்லை, அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி செயல்படாது வாஸ்துவும் இதுவும். அதனால சிலருக்கு தெருக்குத்துவா இருந்தாலும் அவங்களோட ஜாதக பொருத்தங்கள் சரியா இருந்ததுன்னா அவங்க எல்லாத்துலயும் இதா இருக்கலாம். பொதுவா சொல்ற வாஸ்துக்கு வந்து தெருக்குத்து இருந்தா அது நிறைய பார்வைகள் நேரடியா படும், அதுக்கான டைவர்ஷன் வந்து குறிப்பிட்ட பெரியவங்கள்ட்ட துறை சார்ந்த பெரியவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு செய்யறது நல்லது. இதுல நான் கார்னர் பிளாட் எப்பவுமே நல்லதுதான். கார்னர் பிளாட்ஸ் வந்து குறிப்பா வந்து நார்த் ஈஸ்ட் நார்த் வெஸ்ட்ல வந்து நமக்கு ரோடு இருந்ததுன்னா ரொம்ப நல்லது அப்படிம்பாங்க. நார்த் வெஸ்ட் காலியாவோ அல்லது நார்த் ஈஸ்ட் நம்ம கார்னரா இருந்ததுன்னா ரோடுகள் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. சவுத் வெஸ்ட் வந்து பெரும்பாலும் ரோடுகள் இல்லாம இருந்தா ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவான பலன் இது, இது எனக்கு அது சம்பந்தமான முழு விவரம் தெரியாது. பொது பலன் நான் சொல்ல முடியும். என்னோட தொலை அலைபேசி நம்பர் பாத்தீங்கன்னா 99400 87 51, ஆங்கிலத்தில். வணக்கம், என் பேர் மகேந்திரன். இனியா டிஜிட்டல் ஸ்டுடியோ விதகம்பாக்கத்தில் என்னுடைய நிறுவனம் இயங்குது. நான் வீட்டில் நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும், பிறந்த நாள், திருமண நிகழ்வு, மஞ்சள் நீராட்டு விழா மற்றும் இதர அனைத்து நிகழ்வுகளும் சிறந்த முறையில் டிஜிட்டல் தரத்தில் ஹச்டி தரத்துடன் குறைவான தொகையில் நிறைவான தரத்துடன் விரைவாகவும் சிறப்பாகவும் செய்து தர்றோம். மெட்ரிக் பேக்கேஜ் எவ்வளவு ஸ்டார்ட் ஆகுதுன்னா 80,000 2,00,000 வரைக்கும் இருக்கு. பர்த்டே 10,000 ரூபாயிலிருந்து 20,000 வரைக்கும் இருக்கு. ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்டும் வச்சிருக்கோம், எல்லாமே இருக்கு. நாங்கள் ஒரு குரூப்பாகவே என்னோட குரூப்பாகவே வச்சிருக்கோம். 9715846584. என்னுடைய பேர் ஹரிதாஸ். நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணி செய்து வருகிறேன். நான் இப்போ கேஸ் போடுறதுன்றாங்க வழக்கு, இப்போ பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கு சண்டைன்னா அவன் மீது கேஸ் நான் கொடுக்கலாமா? என்னை பொறுத்தவரை சுமூகமான தீர்வு என்பது முற்றிலும் ஒரு சிறந்த கருத்து. பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கேஸ் போட்டுட்டு நாளைக்கு போயிட்டு அவன் மூஞ்சில் தான் முடிச்சு ஆகணும். முடிந்த வரையும் கேஸ் போடாமல் இருப்பது காலச்சிறந்தது என்னுடைய கருத்து. அதே போல வந்து கணவன் மனைவி பிரச்சனை அப்படி சண்டை வருது அப்படின்னா இப்போ அதுக்கு கோர்ட்டுக்கு போகாம போகக்கூடாது? கோர்ட்டுக்கு போலாங்க, அது முடியும். அது முற்றிலும் முடியாத ஸ்டேஜ் தான் கோர்ட்டுக்கு போகலாம். பெரியவங்களை வச்சு பேசி ஆலோசனை பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு வாழ்க்கை வந்து ஒரு தடவை தான் பண்ண போறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல உடனே கணவன் மனைவி சண்டைனா கோர்ட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய மனப்பான்மையை வந்து இப்ப முற்றிலும் கொஞ்சம் மாறுபட்டு வந்துட்டு இருக்கு என்னுடைய கருத்தா இருக்கிறது. இப்ப ஹோட்டல்ல போய் சாப்பிடுறீங்க, சாப்பாடு சரியில்லை, இப்ப ஹோட்டல் மேல கேஸ் கொடுக்கலாம்? கண்டிப்பா கொடுக்கலாங்க. நுகர்வோர் அங்க கண்டிப்பா பாதுகாக்கப்படணும். நுகர்வோர் தான் அவங்களுக்கு வந்து கடவுள் மாதிரி. அந்த நிர்வாகம் வந்து நீங்க சொல்ற கருத்தை வந்து ஏற்புடையா இல்லைன்னா உடனே அந்த நிர்வாகத்தின் மீது ஒரு புகாரை தெரிவிக்கலாம். அதுக்கான நடவடிக்கை உடனே எடுக்கப்படும். காவல்துறையில காக்கி சட்டை போட்டவங்க வண்டியை செக் பண்ணலாமா? அதுக்கு அவங்களுக்கு உரிமை உண்டா? இல்ல, இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னாக்கா அந்த செயல் அவங்க செயல்லாம் இன்னும் நம்ம நாட்டுல வந்து இன்னும் அதிகமான முறைகேடான நிகழ்வுகள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. அதனால அந்த சேவையை அவங்க செய்யறதுனால தப்பு இல்லையே. இப்ப அண்ணன் தம்பிங்க சொத்து பிரச்சனை, அண்ணன் சொத்து கொடுக்கல இல்ல தம்பி சொத்து கொடுக்கல, அண்ணனை தம்பி ஏமாத்துறாங்க, தம்பி அண்ணனை ஏமாத்துறாங்க, அந்த மாதிரி ஒரு கேஸ். இன்னொன்னு வந்து அந்த வீட்டுல 4 பேர் அண்ணன் தம்பி இருப்பாங்க, ஒரே ஒரு பெண் இருப்பாங்க, அந்த பெண்ணுக்கும் அந்த சொத்தில் உரிமை உண்டா? இப்ப இருக்கிற நடைமுறையில் வந்த சட்டங்கள் எல்லாம் பெண்ணுக்கு சமமாக உரிமை இருக்கு. இந்த உரிமையை வந்து அண்ணன்களா பிரிச்சு கொடுத்தா உடனே முடிஞ்சிடும். அந்த அம்மையார் வந்து கோர்ட்டு கேஸுன்னு போனாக்கா அது ஒரு 5 வருடம் 10 வருட காலங்கள் கழிச்சுதான் இதுக்கு முடிவு தெரிய வரும். அவங்களுக்கும் உரிமை உண்டு. அதே போல வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஏமாத்திட்டான். இப்ப நீங்க ஒரு இடத்துல காசு கொடுக்குறீங்க, காசு கொடுத்ததுக்கு உண்டான எவிடன்ஸே இல்ல, இப்போ அதுக்கு கேஸ் போடுறதுக்கு வாய்ப்பு உண்டா? காசு அதாவது நீதிமன்றம் பொறுத்தவரைய கண்டிப்பா எவிடன்ஸ் இல்லாம எந்த விஷயத்தையும் பண்ண முடியாது. அதாவது இப்ப ஒரு நான் உங்ககிட்ட பணம் கொடுத்தா அது வந்து ஆன்லைன் மூலமா கொடுத்திருந்தா அதுவே ஒரு பெரிய எவிடன்ஸ், அதை வச்சு கேஸ் நம்ம பதிவு பண்ணலாம். இப்ப நிறைய பேர் வந்து ஒயிட் டிரான்சாக்சன் இல்லாம பிளாக்ல கொடுப்பாங்க, கணக்குல வராத பணம்னு.
சரியான திரும்பி வராது. பொதுவாவே வந்து ஒரு வக்கீலோட போனாதான் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல மதிக்கிறாங்க. தனிப்பட்ட முறையில ஒரு மனுஷன் போனா ஒரு மதிப்பு இல்ல, என்ன காரணம்? ஐயா, அந்த அந்த கூற்றுக்கு ஒரு சரியான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அது இன்னைக்கு வழக்கா ஆயிடுச்சு. ஏன்னா என்னோட உரிமையை நான் வந்து சரியா படிக்கல, சரியா தெரிஞ்சுக்கலன்னாக்கா வக்கீலோட போவேன். என் உரிமையை நான் ஃபர்ஸ்ட் நான் எப்படின்னு சொல்லிட்டு நான் சரியா தெரிஞ்சுக்கிட்டுனா வக்கீல் வேண்டாம். தனியா போனாலும் அங்க காவல் நிலையத்துல கொடுக்கற என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த தனி மனிதருக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதனாலதான் நம்ம ஜனநாயக நாட்டில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப வண்டியில போறோம், திடீர்னு ஒருத்தன் இடிச்சுட்டு கெட்ட வார்த்தையில பேசுறான். இப்ப அவன நம்ம எமோஷன்ல சட்டை குடிச்சாலும் கேஸ் உண்டா? அந்த தருணத்துல காவல்துறையினால விலக்கி விடப்பட்டு அது கேஸ் போட்டு அதுல பிரதிபலன் பெருசா ஒண்ணு இருக்காது. அது வேலை இல்லாதவங்க நான் அவர் கேச போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு போட்டு அது பின்னாடி அவருடைய எல்லா வேலைகளும் அவங்களுடைய ப்ரொஃபஷனல் ஒர்க் எல்லாம் விட்டு நடக்கிறது சாத்தியமானது ஒன்றும் இல்ல. நான் வேலை இல்லைனாக்கா கேஸ் சம்பந்தமான எல்லா வேலைகளுக்கும் செய்ய ஆரம்பிக்கலாம். நிறைய பேர் வந்து லீகல் பாக்குறதுக்கு வந்து சில பேர் யோசனை பண்ணி காசு கொடுக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு பிரச்சனைகளை வந்து அவரால அந்த சொத்து பல கோடி ரூபாய் சொத்து லட்சக்கணக்கு சொத்து வாங்கியிருந்தாலும் ஒரு லீகல் பாக்கிறது ஒரு சின்ன தொகையை கொடுத்து அவர் பண்ண அந்த தப்பு பண்ணிட்டாருன்னு பண்ணிட்டாருன்னா அவர் மிகவும் கஷ்டம். அந்த சொத்தை ஏன் வாங்கணும் சொல்லிட்டு கடைசி வரையும் லிட்டிகேஷன் ப்ராசஸ்ல கொண்டு போய் விட்டுரும். லீகல் பாக்கு என்பது நம்ம ஆஇ கத்துக்கிற பிளியா சுழி மாதிரி அதை நம்ம எடுத்துட்டு போலாம். எந்த மாதிரி மக்களுக்கு நீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பீங்க? நீங்க சொல்ற மாதிரி லீகல் பாக்குற விஷயத்துல வந்து நான் ரொம்ப பரிச்சயமா இருக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த விதமான பத்திரப்பதிவு ஏற்படும் போது எந்த விதமான செலவுகளை கம்மி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சில நுணுக்கங்களை நான் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கேங்க. இப்ப எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்னா, இப்ப ஒரு லோன் ஒருத்தர் போவாரு, இன்சூரன்ஸ் அமௌண்ட் பிளஸ் அந்த வீட்டுக்கு வீட்டு கட்டுமானம் பிளஸ் ப்ராசஸிங் ஃபீஸ் எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணுவோம், பேங்கரு நான் ஒரு 5 லட்சம் ரூபா லோன் கேட்கறேன்னா அது ஒரு 3 லட்சம் ரூபா சேர்த்து 18 லட்சம் ரூபாய்க்கு எனக்கு லோன் ஆஃபர் பண்ணிட்டு அந்த 18 லட்சம் ரூபாய்க்கு நான் 20 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும். அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு என்னுடைய வியூ அது என்னன்னா, நீங்க லோன் போற எனக்கு லோன் மட்டும் கொடுங்க, இந்த இன்ட்ரெஸ்ட் இந்த இந்த அந்த அந்த காப்பீடுக்கான அமௌண்ட் நான் தனியா கட்டிடுறேன், ப்ராசஸிங் ஃபீஸ தனியா கட்டுறேன், இதெல்லாம் செப்பரேட் பண்ணிட்டாக்கா வட்டி இதுல இருந்து அவங்க வந்து காப்பாற்றப்படுவாங்க. இது என்னோட கருத்து. கடங்கார வீட்டுக்கு வந்து கேட்கும்போது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணலாமா இல்ல வக்கீலுக்கு போன் பண்ணலாம்? கடங்கார வீட்டுக்கு வந்து கேட்கும்போது கடன் எப்படி பெறப்பட்டிருக்காங்க அதை பேஸ் பண்ணி தாங்க இருக்கு. வந்து மிரட்டுறான், வீட்டை காலி பண்ணுங்க இல்ல வீட்டுல இருக்கிறவங்கள யாரோ அடிப்பேன் கொண்டுடுவேன்றான். அப்போ உங்களுடைய உரை சரியான இருந்தாங்க கடங்கார வீட்டுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லைங்களாங்க. நீங்க சரியான முறையில குடுக்க வாங்கல் வச்சுட்டாக்க இந்த தருணம் ஏற்படாதுங்களே. குடுக்கறதுல கண்டிப்பா கடைக்கார வீட்டுக்கு வரும், அதை நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இருப்பீங்க. அதுக்கு முறையான நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்களுடைய அவங்க என்ன ஃபர்தரா என்ன பண்றாங்க அதுக்கேத்த மாதிரி தான் அடுத்து நீங்க நீதிமன்றத்துல வந்து அடையணும். அதுக்கப்புறம் தான் அட்வொகேட்டுடைய வேலை உங்களுக்கு தேவைப்படும். தேவையில்லாத போன் கால்லாம் நிறைய பேர் போன் பண்ணுவாங்க, என்னென்னவோ பேசுவாங்க, இந்த மாதிரி தவறுதலான கால்ஸ் வர்றது இந்த காதல வாங்கிட்டு இதுவும் கடந்து போக சொல்லிட்டு நம்ம ப்ரொஃபஷனல் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அது காலச்சு இருந்தது இன்றைய நாட்களுக்கு. அதனால ஒவ்வொரு பிரச்சனைக்கு ஏத்த மாதிரி தீர்வு உண்டு. கண்டிப்பா உண்டு, கண்டிப்பா பிரச்சனை தீர்வுகள் மட்டும் இல்லாம அதுக்கான என்ன தண்டனைகளும் கொடுக்கப்படும். இன்றைக்கு இருக்க சட்டத்திட்டங்கள் வந்து ரொம்ப பரிச்சயமா இருக்கு, கண்டிப்பா அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ஜே ஹரிதாஸ், என்னுடைய மொபைல் எண் 8610464070. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஜெயச்சந்திரன், தந்தை பேர் ஞானமணி, நிறுவனத்தின் பேர் ஸ்ரீ முத்துமாரி அம்மன் ஏஜென்சி. இந்த நிறுவனம் என் தந்தை ஆரம்பித்த 84 அவர் கூடவே பயணிச்சுட்டு 99 வந்து இந்த வியாபாரத்தில் வந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றி சிறப்பாக செயல்பட்டுருக்குறோம். என்ன வியாபாரம்? கட்டுமான பொருட்கள்னா செங்கல், மணல், ஜெல்லி, சிமெண்ட், கம்பி, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கொள்முதல் பண்ணதுலேருந்து விநியோகம் பண்ண வரைக்கும் நம்ம சொந்த வகத்துலேயே பண்ணுறோம். ஒரு ஹாலோ பிளாக் யூஸ் பண்ணுறாங்க நிறைய இடங்களில், செங்கல் சில பேர் யூஸ் பண்ணுறாங்க, சில பேர் யூஸ் பண்ணுறதில்ல. செங்கல் குவாலிட்டி இப்ப இருக்க இது வந்து என்வரன்மெண்ட்ல இந்த ஃப்ளை ஆஷ் இதெல்லாம் போயிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது நம்ம சுற்றுப்புற சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம களிமண்லாம் எதுவும் யூஸ் வேஸ்ட் ஆகாம இது பண்ணிருக்கலாம். இப்ப சைனால இருந்து ஏதோ ஒரு மண் ஒன்று வந்திருக்கீங்களா?
அது நீங்க பண்றீங்களா? சைனால இருந்து இல்ல, மலேசியால இருந்து இம்போர்ட் பண்ணது. அது அது நாங்க பண்றது இல்லைங்க. கண்டிப்பா நீங்க பாத்தீங்கன்னா, எங்க தொழில் எடுத்தீங்கன்னா, ஒரு வாகனம் எடுத்தீங்கன்னா கம்பல்சரி பாத்தீங்கன்னா ஒரு 3 பேரா ஒரு வாகனத்துக்கு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் அந்த மாதிரி நிறைய, இப்ப நாங்க ஒரு 15 வண்டி வச்சிருக்கோம்னா எங்களுக்கு ஒரு 40-50 பேர் தேவை. ஆனா எங்களுக்கு வந்து அவ்வளவு ஆட்கள் கிடையாது, இருக்கிறதே ஒரு 10-12 பேர் தான் இருப்போம். நாங்க அவங்கள வச்சு அப்படியே மேனேஜ் பண்ணி போயிட்டு இருப்போம். இப்போ உங்களுக்கு ஹாப்பி கஸ்டமர் அப்படின்னா உங்களுக்கு திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க? இப்ப கூட எங்க அப்பா கிட்ட 84-85 வாங்கின கஸ்டமர் இன்னுக்கும் நல்லபடியா இது பண்ணிருக்காங்க. அவங்க ஆமா, அதாவது பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட பேசினாலே, நம்மள தேடி வந்தாலே அது ஒரு வியாபாரத்தை பேரு பயங்கர சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும். அந்த மாதிரி நிறைய கஸ்டமர் இருக்கிறாங்க. இப்போ என்கிட்ட பாத்தீங்கன்னா எம்சண்ட் வாங்கிக்கலாம், கம்பி, சிமெண்ட் எல்லாமே கட்டுமான பொருட்கள் தேவையானது பாத்தீங்கன்னா மெயினா தேவையானது எம்சண்ட், செங்கல், சிமெண்ட், கம்பி. இதுதான் என்னோட அலைபேசி எண் பாத்தீங்கன்னா 9789995933. என் பெயர் பிரேம் ஆனந்த். என் நிறுவனத்தின் பெயர் ஆக்டிவ் ப்ராடக்ட்ஸ். என் நிறுவனம் உற்பத்தி சார்ந்த நிறுவனம். சுத்தம் செய்யும் பொருட்கள், கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய பொருட்களை தயாரித்து வருகிறேன். கடந்த 2002 என் நிறுவனத்தை நடத்தி கொண்டு வருகிறேன். இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்டில் ஆரம்பித்த என்னோட தொழில் 2007 கிளீனிங் ப்ராடக்ட்ஸ்க்கு என்னுடைய நிறுவனத்தை டைவர்சிஃபை பண்ணிட்டேன். என்னை இந்த காலகட்டத்துக்கு என்னால் அந்த வியாபாரம் தான் செய்ய முடிஞ்சது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வருடத்துக்கு ஒரு ப்ராடக்டாக இன்க்ரீஸ் பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு 12 ப்ராடக்ட்ஸ் தயாரித்து கொண்டு வருகிறோம். விளம்பரங்கள் இந்தியா மார்ட் போன்ற வெப்சைட்ல பண்ணேன். ஆனா அந்த விளம்பரங்கள்ல எனக்கு பெரிய ஃபாலோ அப் எது என்னோட தவறு, நான் ஃபாலோ அப் என்னால பண்ண முடியல. அதனால அதுல இருந்து எனக்கு வருமானம் பிசினஸ் பெருசா என்னால எடுக்க முடியல. இது இப்ப தயாரிப்பு ஃபுல்லாவே இந்திய பொருட்கள் வச்சு பண்றீங்களா இல்ல வெளிநாட்டு பொருட்கள் வச்சா? இல்ல, இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இந்த கெமிக்ஸ், ஒரு சில கெமிக்கல்ஸ் வந்து வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பொருட்களும் இருக்கு. அது மலிவாக கிடைக்கிறதுனால கூட நான் டைரெக்டாக இம்போர்ட் பண்ண மாட்டேன். ஆனால் இங்கே இம்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, டீலர்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்டருந்து எடுத்துப்போம். தரமான ப்ராடக்ட்டை கொடுக்கணுன்ற நோக்கத்தோட எந்த பொருள் தரத்தில் இருக்கோ அந்த பொருளை நாங்கள் வாங்கிட்டு தயாரிக்கிறோம். என்னோட வாடிக்கையாளர் என்னுடைய பெரும்பாலான வாடிக்கையாளர்கள் வந்து இது வரைக்கும் இருக்கிறது கெமிக்கல் பஜார், ஹோல்சேல் மார்க்கெட்டில் இருக்க நெனிய பண்ணாக்கன் தெரு, குவிந்த பண்ணாக்கன் தெரு, ராசப்பிச்செட்டியில் இருக்கவங்களுக்கு தான் அதிகமான, இத்தனை ஆண்டு காலமாக 20 ஆண்டு காலமாக அங்கே தான் என்னோடய பொருட்களை விற்பனை செய்து வந்தேன். இப்போ கடந்த ஒரு 2 ஆண்டு காலமாக தமிழர் பரிந்துரை வணிகத்தின் ஒரு ஊந்துதலால் ரீட்டைல் செக்மெண்ட்டு சொல்லக்கூடிய இந்த பாட்டில், என்னோடய ப்ராடக்டை பாட்டில் பண்ணி ஹோட்டல்ஸ் இண்டஸ்ட்ரியிலையும் ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரிக்கும் அணுகிறேன். எனக்கு இங்கே தமிழர் பரிந்துரையில் நல்ல வரவேற்பும் இருக்குது. இவர்கள் எனக்கு கொடுக்கும் ஆதரவுனால ஒரு உற்சாகத்தோடு பயணிக்கிறேன். எனது பெயர் பிரேமானந்த். எனது நிறுவனத்தின் பெயர் ஆக்டிவ் ப்ராடக்ட்ஸ். எனது மொபைல் எண் 9841055510. நன்றி. இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமான இடத்துல வித்தியாசமான மனிதர்களுடைய நட்பு கிடைச்சது. அவங்க என்னென்ன விஷயங்கள், அவங்களுடைய துறையில் என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்கன்றத நமக்கு இன்னைக்கு நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இதை பார்க்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் அவங்களே சம்மந்தப்பட்டவங்க சொல்லியிருக்காங்க. அந்த நம்பரில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஆட்களுடைய நம்பரை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி மக்களை ஊக்கப்படுத்துங்க. ஊக்கப்படுத்துறதுக்கு ஆள் இருந்தால் ஊர்கா விற்கிறவனும் ஊரை வாங்கிடுவானுவாங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் வேறு ஒரு சிறப்பு தொகுப்போடு உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை வணக்கம் சொல்லி விடைபெறுவது கலைமாமணி மெமிக்ரி செந்தில். நன்றி, வணக்கம்.